அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஆக்சுவலி மேட்ரிமோனியில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமாம், அது ஆக்சுவலி என்னன்னா ஒரு சாய் மேட்ரிமோனின்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 இயர் முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு அது. அந்த மேட்ரிமோனியில் என்னோட ஃபோட்டோஸை போட்டு மோனிகான்ற நேமில் வந்து இவங்களுக்கு அலையன்ஸ் பார்க்குறோம் அப்படி டீட்டெயில்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர், அவர் என்னோட நண்பர், அவர்கிட்டயே வந்து அந்த அலையன்ஸ் போயிருக்கு. இல்லையே இவங்க மோனிகா இல்லை இவங்க மர்சி எனக்கு தெரியும்ன்றது போக அவர் என்ன கேட்டாரு, நீங்க ஏதாவது அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லைன்னு. அப்புறம் நாங்க அவங்க அந்த யூடியூப் சேனல்ல வந்து அவங்க அதை ரிசர்ச் பண்ணா நிறைய பெண்களோட போட்டோஸ் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ அதனால ஒரு சமூக பொறுப்போட நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன், அது வந்து நான் கிடையாதுன்னு. அதுவும் அவங்க அவங்க அந்த யூடியூப்ல வந்து என்னை இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் டெலிஃபோன் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். இதை வேற நிறைய பேர் வந்து மர்சி தான் ஸ்கேம்ல ஈடுபட்டுட்டாங்கன்ட்டு ஒரு ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி விட்டுட்டு அப்புறம் நான் அதுக்கு ஒரு விளக்கம் தந்த ஒரு வீடியோ போட்டு அது ஒரு பெரிய ட்ராஜடி ஆச்சு. எண்ட் ஆஃப் த டே லேடிஸ் உங்க போட்டோஸ் வந்து ப்ராப்பரான சைட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, அது வந்து ஃபேக் மேட்ரிமோனி ஐடி. நிறைய பேர் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பாக்குறாங்க, நம்ம வந்து நம்பி நம்ம காசு கட்டி ஏமாறக்கூடாதுன்ற ஒரு சோசியல் இதுக்காக தான் நான் அதை போட்டேன், சோசியல் காஸ்க்காக தான். ஸோ அதுதான் அந்த விஷயம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இல்ல, அது ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டில் தே டுக் சம் ஆக்ஷன்ஸ் அந்த டைம்ல ஏதோ எடுத்தாங்க. அப்போ நான் உங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, அது உண்மையிலே சரி ஓகே எதுக்கு இவங்க இதெல்லாம் சொல்றாங்க, காலில் அடிபட்டுச்சு ஃபேன்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டே இருந்தேன். பட் ஃபைனலாக ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலில் அடிபட்டுருக்கு, அது எதனால அடிபட்டுச்சுன்னு, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பத்தியும் கொஞ்சம் நம்ம நீங்க ஆடியன்ஸ்க்காக சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, அது வந்து இந்த ஸ்டேஷன்ல அடிபட்டதானே கேக்குறீங்க. ஓகே, அது வந்து எனக்கு அடிபட்டப்போ லைக் நான் லிட்டரலி வழியில துடிக்கும், யாருமே என்ன பாதர் பண்ணல, எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் தான் அவரே ரொம்ப, அதுல ஒருத்தர் வந்து அவரே கால் ஹேண்டிகேப்டு, பார்ஷியலி ஹேண்டிகேப்டு, அவர் வந்து என்ன சப்போர்ட் பண்றாரு, நானும் நிக்க முடியல அவரும் நிக்க முடியல, அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் சாரி, அவர் பார்ஷியலி ஹேண்டிகேப்னா அவருக்கு கையே இல்லை, பாதி கை தான் இருந்தது. லைக் அப்படி ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் போது நல்லா இருக்கு, எல்லாரும் போய்கிட்டே இருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாரையாவது பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் முன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். இப்போ சென்னை வந்து ஃபாரின் ரேஞ்சுக்கு, ஃபாரின்ல கூட இப்படி இருக்காது போல, பக்கத்துல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவங்கவுங்க போயிட்டே இருக்காங்க. நான்லாம் குடிச்சிட்டு யாராவது விழுந்து கிடந்தா கூட, உண்மையிலேயே இவங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாங்களா இல்ல திடீர்னு மயங்கி விழுந்து இறந்துட்டாங்கன்ற எவ்வளவு பாக்குறோம் நம்ம. திடீர்னு நடந்துட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரோக் வந்து இறந்துருவாங்க. சோ நம்ம எதையுமே கவனக்குறைவுல ஒரு உயிர் இழக்க விடக்கூடாதுல, அதுல நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். நான் குடிச்சிருக்காங்களான்றத நான் என்ஷூர் பண்ணிட்டு தான் அதை கடந்தே போவேன். உண்மையிலே குடிச்சுதான் விழுந்திருக்காங்கன்னா போலாம், இல்லைன்னா என்னன்னு கேட்டு தண்ணி கொடுக்கறது என்னன்றதை விசாரிப்போன்றது இருக்கும். சோ நிறைய பேர் சும்மா கீழே விழுந்து கிடந்தாலே குடிச்சுதான் விழுந்து கிடந்திருப்பாங்கன்ற ஒரு தாட் போறது, யாராவது பெயின்ல இருந்தா கூட அவங்க பாத்துக்குவாங்கன்னு போறது, அது ரொம்ப அந்த மாதிரி மக்கள் மாறிட்டாங்க. அப்படி இருக்க கூடாதுன்றது என்னோட தாழ்வான வேண்டுகோள். ஓகே, ரொம்ப அழகாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. தென் 10 வருஷமா நீங்க வந்து நியூஸ் ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ரீடிங், ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் செட்டிங் எப்படி இருந்துச்சு? பயங்கர ஹாட் சீட்டா இருந்தது. அப்ப வந்து எனக்கு மேக்கப் ஹேர் டூல தெரியாது, காலேஜ் முடிச்சுட்டு இருந்த பொண்ணு தானே, அப்ப பெருசா அதுக்கு ஐடியாவும் கிடையாது. நான் வந்து நியூஸ் ரீடிங் தான் என் கனவுன்னு வந்த பொண்ணா இருந்தா மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் சும்மா ட்ரை பண்ணுவோன்னு வந்தது. சோ வந்துட்டும் எனக்கு வந்து தெரியல, கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம இது நம்மளுக்கு தகுதிப்படுத்தி நம்ம என்னெல்லாம் பண்ணணும்ன்றது கத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் இதுல எல்லாம் வந்து தப்பில்லாம படிச்சிடணும், திக்காம படிக்கணும், பிகாஸ் அது லைவ்ல. சோ அது ஒரு கான்சியஸ் இருந்தது, நான் நல்லாதான் படிச்சேன். சோ அந்த இனிஷியலி எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது, நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, உனக்கு டோன் இருக்கு, நல்ல டோன் இருக்கு, நல்லா இது பண்ண அப்படின்னு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. சோ அது எப்பவுமே மறக்க முடியாது. என்ன நியூஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஐ திங்க் நான் பிளாக் பிளேசர் அண்ட் உள்ள வந்து மெரூன் ஸ்பெகட்டி போட்டிருந்தேன் நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஷார்ட் ஹேர் வச்சிட்டு இருந்தேன், அயன் பண்ணி இந்த அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஓகே, தென் இப்போ இருக்கிற நியூஸ் ரீடர்ல யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? இப்போ இவங்க தான் நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யாரு நினைக்கிறீங்க? நான் தான் பெஸ்ட்.
ஓகே ஓகே. நான் வந்து அப்படி லைக் ரொம்ப இந்த ஆணவமா ஆட்டிடியூடா சொல்லல, சொல்றேன் ஜென்ரலி. எனக்கு வந்து இந்த நியூஸ் ரீடிங்க்கு இன்ஸ்பிரேஷன் யாரு, யார் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட்லாம், அப்படிலாம் யாருமே கிடையாது. நிறைய பேர் கிட்ட இருந்து சில சில விஷயத்த அப்சர்வ் பண்ணுவேன். இப்போ ஒருத்தர் ஹோலா இவங்க இவங்கள ஃபுல் பேக்கேஜா பிடிக்குதுன்ற மாதிரி எனக்கு பெருசா அப்படி இல்லை. ஒரு ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஒன்னு சூப்பரா இருக்குன்னா அவங்க கிட்ட வேற ஒன்னு எனக்கு ஃபிளாவா தெரியும் எனக்கு அது. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா லைக் நான் அப்படி ஒன்றும் அட்மையர் பண்ணது கிடையாது. பட் நிறைய பேரை பார்த்து நிறைய கத்துட்டு இருக்கேன். என் கூட இருந்த சீனியர் ஆங்கர்ஸ் கிட்டலாம் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கத்துருக்கேன். ஸோ அந்த இந்த கையாற்ற ஸ்டைல் முதற்கொண்டு நான் சொல்றேன், இந்த கேள்வி கேட்கிற தோனி, அந்த ஆட்டிடியூடு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு ஐப்ரோ இப்படி தூக்கி கேட்பாங்க அவங்க கேட்கும் போது, அது கூட நான் அப்சர்வ் பண்ணி நான் அதை கத்துட்டு இருந்திருக்கேன் இனிஷியல் டேஸ்ல. ஸோ இப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஒரு பேக்கேஜ் தப்பான ஒரு விஷயம் எல்லாம் பேசி இருந்தாரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இருக்கு அப்படி நினைக்கிறீங்களா மீடியால? இல்ல, அவர் பேசினதுக்கு அப்பவே நாங்க கண்டனம் தெரிவிச்சு ப்ரோடெஸ்ட்ல நான் மெயினாலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதுக்கு எகேன்ஸ்டா கண்டிப்பா விமன் ஜேர்னலிஸ்ட்னு இல்ல எல்லா ஃபீல்டுலயுமே பெண்களுக்கான இன்செக்யூரிட்டிஸ் இருக்கத்தான் செய்யுது. அதை அவங்கவங்க அவங்கவங்க எப்படி டீல் பண்ணிக்கிறாங்களோ லெட் தெம் டீல் இட். ஓவரால் ஒரு கேட்டகரியை வந்து முத்திர குத்துறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க யாரும் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் இங்க நடக்காது. அவங்கவங்க விருப்பத்துக்கு தான் அவங்கவங்க நடக்கும். இப்ப நம்ம வந்து சேஃபா இருக்கோம், நம்ம நம்மளை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறோமோ நம்மளுக்கான அணுகுமுறையும் அப்படிதான் இருக்கும். நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இத்தனை வருஷத்துல எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அப்ரோச்சும் வந்தது கிடையாது. அந்த மாதிரி கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டது கிடையாது. இதுதான் மர்சி, இதுதான் என் கேரக்டர்னு நான் எப்படி நடந்துக்கிறனோ அதை வச்சுதான் எனக்கான அணுகுமுறை வரப்போகுது. ஸோ அவங்க 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 பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. எந்தெந்த வழியில யார் யார் போகணுன்றது இட்ஸ் தேர் டோட்டலி கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் சாய்ஸ். ஸோ இது குரூப் ஆஃப் இந்த பர்சன் தான் இப்படி, இந்த எல்லா ஃபீல்டுலயும் இது இருக்கு. இந்த மீடியான்னு இல்ல, எல்லா இது இல்லாம எந்த ஃபீல்டு இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் பர்சனல் விமன்ஸ் சாய்ஸ். ஒரு பொண்ணுக்கு அது வேணும், அவங்க அது மூலமா அதுல ஆதாயம் அடையறாங்க போறாங்கன்னு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹர் ஓன் சாய்ஸ். அது ஒரு குரூப் ஆஃப் விமன் நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப அழகா ரொம்ப போல்டா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. தென் இப்போ இருக்கிற நியூஸ் ரீடருக்கும் சரி, இதுக்கப்புறம் இதை பார்த்து நம்மள ஒரு நியூஸ் ரீடரா ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ்ன்றதை விட வரவங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுருணும். தயவுசெய்து இதை ஈஸி ஜாபா எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டாம். வெறும் மேக்கப் போட்டுக்கிறது, ட்ரெஸ் பண்றது, ஹேர் டூ பண்ணிக்கிறது மட்டும் இந்த ஃபீல்டு கிடையாது. அப்போ நான் ஃபீல்டுக்கு வந்தப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரைட்டீரியா இருந்தது இல்லை. அப்பெல்லாம் சும்மா சின்ன பொண்ணுங்க நியூஸ் ரீடிங்க்கு வந்தா போதும். பட் இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் க்ரைட்டீரியாஸே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நீங்க பொருந்துவீங்களான்னு பாருங்க. நீங்க எலிஜிபிளானா வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்க பொருந்துவீங்களா, ஃபிட்னு ஆக முடியுமா அப்படின்றத பாத்துக்கோங்க. பேசிக்கலி உங்களுக்கு நியூஸ் நாலேஜ் நிறைய இருக்கா, நான் இதுலதான் இந்த இதுதான் என்னோட கெரியர்னா உங்களுக்கு நியூஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஸோ இது நீங்க தமிழ் நல்ல உச்சரிப்பு இருக்கணும், தமிழ் எழுத படிக்க ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், ஸோ டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கான இவ்வளோ இருக்கு. வெறும் பிசிக்கல் லுக் வச்சு மட்டும் நம்ம அழகா இருக்கோம், வெள்ளையா இருக்கோம், இல்ல அழகா இருக்கும் அப்படின்றத மட்டும் வச்சு நியூஸ் ரீடர் ஆயிடலாம்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் நாலேஜ் நிறைய இருக்கணும், தமிழ் எழுத படிக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தா மட்டும் இந்த ஃபீல்டுக்கு சூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நியூஸ் ரீடர்ஸ் யாரையாவது நீங்க ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா, சோசியல் மீடியா இப்ப ஈஸி டு ஆக்சஸ் தான், யாரையாச்சும் நீங்க கேட்டு சஜஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய ஐடியாஸ் கேட்டுக்கோங்க. ஒரு கேர் எனி ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்ட்ல ஏற்கனவே இருக்கவங்க கிட்ட நிறைய பேசிட்டு உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸையும் கேட்டுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு நம்ம போலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்றது நல்லது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற பெண்களை நான் பாக்குறேன், ஆண்களையும் சரி, போத் ஜெண்டர்ஸ் வந்துட்டு. இப்போ நம்ம வந்து சீனியர்ஸா இருக்கோம், ஜூனியர்ஸ் கஷ்டப்படுறத பாக்குறோம். இந்த பொண்ணு பாவம் தெரியாம இந்த ஃபீல்டு எடுத்துட்டு கஷ்டப்படுதுன்னு சர்வைவல்கே கஷ்டமாயிடும். இதை நம்பி இங்க வந்துட்டு இப்ப வேற ஃபீல்டும் போக முடியாம ஸோ நிறைய கஷ்டப்படுறவங்களை பாக்குறோம். அந்த மாதிரி கஷ்டம் வேண்டாம்னா ஸ்மார்ட் சாய்ஸா முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துருங்க. தமிழ் உச்சரிப்பு பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம்.
அப்போல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ நியூஸ் ரீட் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப ஜாம்பவானா இருக்காங்க. இப்ப வரைக்குமே இப்போ இருக்கிற உச்சரிப்பெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. ஆக்சுவலி இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் கதை நான் சொன்னல, அழகா இருக்கும் இல்லைன்னா நம்ம லுக்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. நான் வந்து சொல்றது யங்கர் ஜென்ரேஷன், இப்ப வந்திருக்க ஜூனியர் நியூஸ் ஆங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்புலயோ ரீடிங் டோன்லயோ யாரும் பெருசா கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து தமிழ் நல்லா படிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா தமிழ்ல அவ்வளோ விஷயம் இருக்கு அது தெரியாமலே இருப்பாங்க. ல ல வித்தியாசம் இருக்கு, ந ந வித்தியாசம் இருக்கு, இதெல்லாமே படிக்கும் போதே தெளிவா காதுல விழுந்துரும். தமிழ் தெரிஞ்சவங்க கேக்குறதுக்கு விழுந்துரும். ஒரு நியூஸ் ரீடரா நம்ம இதை படிக்கும் போது கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்கணும். எந்த இடத்துல டோனை ஏத்தணும், நியூஸ் தொடங்கும் போது என்ன டோன்ல இருக்கணும், அடுத்து ஆங்கர் லிங்க்க்கு அப்புறம் விவோ வீட்டுக்கு வரும்போது என்ன டோன் மாறணும், சோகமான நியூஸை எப்படி படிக்கணும், ஹாப்பியான நியூஸை எப்படி படிக்கணும், சென்சேஷனல் நியூஸை எப்படி படிக்கணும், ஒரு நியூஸ்க்கு டோன் ஏத்த இறக்கம் இருக்குல்ல அது எப்படி, எல்லாரும் ஒரு பார்ட் மாதிரி நியூஸ் ரீடர்னா ஒரு ஒரு டோன் வச்சுக்கிட்டு நம்ம அதுலதான் படிக்கணும்னு இருக்கிறது. நம்ம படிக்கிற நியூஸ எனக்கு இனிஷியலி சொல்லியிருக்க என்னோட பாஸ் டாயல் சார்னு, என்னோட குரு அவரு தான், அவர் சொல்லியிருக்காரு, நீ படிக்கிற நியூஸ டிவி ஆன் பண்ணிட்டு கிச்சன்ல கேக்குற லேடிக்கும் புரியணும், பார்த்தாதான் உன் நியூஸ புரியக்கூடாது, டிவி ஆன் பண்ணிட்டு எங்கிருந்தா நியூஸ கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அதோட அர்த்தம் புரியணும். நம்ம ஒரு டோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல படிக்கிறோம்னா அர்த்தம் புரியாது. படிக்கிற நியூஸ பிரசன்டேஷனா மாத்தணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சோ இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயங்களை எடுத்துக்கவே மாட்றாங்க. இப்ப வந்திருக்க நியூஸ் ரீடர்ஸ் எல்லாருமே வந்து தனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எக்ஸ்பர்ட்ன்ற தாட்லயே வராங்க. சோ அதெல்லாமே கொஞ்சம் நாங்களா வந்தப்போ வந்து எங்களுக்கு வந்து பேசிக்கலி அங்க டேலண்டட் தான், ஆனாலும் இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் என்னென்ன விஷயம் கத்துக்கலாம், நம்ம கிட்ட இன்னும் என்ன கத்துக்கலாம், இன்னும் என்ன, நான் இப்போ வரைக்கும் யார பார்த்தாலும் இவங்க கிட்ட இருந்து என்ன குட் விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம்ன்றதுல இருக்கேன். அது என்னோட ஆட்டிடியூட், அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பேசிக்கலி நம்மளுக்கு தெரியாத நம்ம ஃப்ரெஷ்ஷா வரும்போது சீனியர்ஸை பார்த்தோ இல்லை நல்லா அவங்களுக்கு பிடிச்சவங்களை பார்த்தோ அவங்க கிட்ட என்னென்ன கத்துக்கணும்ன்ற தாட் இங்க சுத்தமா யாருக்கும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, எல்லாருமே வந்து இதை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா நாலப்புற நியூஸ் ரீடர்ஸ்னா தமிழ் நல்லா வாசிப்பாங்கன்றத பேர் இன்னும் அப்படி இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப இப்படி மாறிட்டே போனாங்கன்னா நியூஸ் ரீடர்ஸும் இந்த வாழைப்பழ தோல் வலிக்கின்ற கதைக்கு தான் வந்துடும், அந்த காமெடி ரேஞ்சுக்கு தான் வந்துடும்ன்ற மாதிரி இப்ப எல்லாரும் இருக்காங்க. ஸோ அதுல கொஞ்சம் எல்லாரும் சீரியஸ் ஆன் சீரியஸ் நோட் எடுத்துக்கிட்டு தமிழ் உச்சரிப்பு எல்லாருமே அத லைக் நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ பட் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்கன்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரொனன்சியேஷன். அதை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே.